இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கிளைக்கோஜெனோலைசிஸ். ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பெரும்பாலும் கார்போஹைட்ரேட்டாக தான் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புக்கு எனர்ஜியை தருது. இப்போ இந்த குளுக்கோஸ் வந்து அதிகமாக நம்ம பிளட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னன்னா ஹைப்பர் கிளைசிமிக் ஸ்டேட். அப்படி ஹைப்பர் கிளைசிமிக் ஸ்டேட்டில் நம்ம உடம்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளட்டில் அதிகமாக குளுக்கோஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம பிளட்டில் வந்து அதிகமாக குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னா அந்த குளுக்கோஸ் வந்து யூரின் வழியாக எக்ஸ்க்ரீஷன் ஆகிடும். அப்படி எக்ஸ்க்ரீஷன் ஆகாமல் நம்ம உடம்பை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜான் அப்படிங்கிற ஃபார்மில் நம்மளோட லிவர்லே மசில்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. இது ஏன் வந்து இந்த குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜான்ங்கிற ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த குளுக்கோஸோட செயின் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதை சின்னதாக்கி கிளைக்கோஜான் அப்படிங்கிற ஃபார்மில் நம்மளோட லிவர்லே மசில்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா ஹைப்பர் கிளைசிமிக் ஸ்டேட், பிளட்டில் வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர்னாக்க கிளைக்கோஜெனிசிஸ். எப்போ வந்து இந்த கிளைக்கோஜெனோலைசிஸ் நடக்கும் அப்படின்னா ஃபாஸ்டிங், உதாரணத்துக்கு ஃபாஸ்டிங். அதாவது ஃபாஸ்டிங்கில் தான் ஹைப்போகிளைசிமிக் ஸ்டேட்டுக்கு நம்ம பாடி மாறும். ஸோ எப்போனாக்க ஃபாஸ்டிங் அப்போ நம்ம உடம்புல பிளட்டில் வந்து குளுக்கோஸ் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஹைப்போகிளைசிமிக் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்படி ஹைப்போகிளைசிமிக் ஸ்டேட்டுக்கு போகிறதுனால இங்கே இருக்கிற கிளைக்கோஜான், எபினெஃப்ரின், க்ரோத் ஹார்மோன் இந்த மாதிரி ஹார்மோன்லாம் செக்ரேஷன் ஆகி கிளைக்கோஜெனோலைசிஸை தூண்டி விடுது. ஸோ அப்படி கிளைக்கோஜெனோலைசிஸை தூண்டி விடுறதுனால இந்த கிளைக்கோஜான் வந்து குளுக்கோஸாக மாறுது. ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் என்னக்கா கிளைக்கோஜெனோலைசிஸ். இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லிவர்லேயும் மசில்லையும் நடக்குது. ஸோ அந்த கிளைக்கோஜெனோலைசிஸ் அப்படின்னு முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கிளைக்கோஜெனோட மாலிகுலர் ஃபார்முலா பார்ப்போம். ஸோ கிளைக்கோஜனோட மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இது இருக்குல்ல, இது வந்து கிளைக்கோஜெனின், இது வந்து குளுக்கோஸ் செயின். ஸோ அது ரெண்டும் சேர்ந்தது தான் கிளைக்கோஜெனின், சாரி கிளைக்கோஜான். ஸோ இது வந்து கிளைக்கோஜெனின், இது வந்து குளுக்கோஸ் செயின். ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் கிளைக்கோஜான். ஸோ இப்போ வந்து இது இந்த மாலிகுல் இருக்குல்ல, இந்த மாலிகுலில் இதுக்கு இதுக்குள்ள பாண்ட் இருக்குல்ல, இதுக்கு இதுக்குள்ள பாண்டு வந்து என்ன பார்த்தோன்னாக்கா அல்ஃபா 1,4 கிளைகோசைடிக் பாண்ட். இன்னும் தெளிவாக பார்க்கலாம்னா, ஸோ இதுக்கு இதுக்கும் உள்ள பாண்ட், இதுக்கு இதுக்கும் உள்ள பாண்டு, இதுக்கு இதுக்கும் உள்ள பாண்ட்னாக்கா அல்ஃபா 1,4 கிளைகோசைடிக் பாண்ட், 1,4 கிளைகோசைடிக் பாண்ட். ஸோ இதுக்கும் இதுக்கும் உள்ள பாண்ட் இருக்குல்ல, இதுக்கும் இதுக்கும் உள்ள பாண்ட், அதாவது பிரான்ச்சிங்காக இருக்குல்ல, இன்னும் தெளிவாக பார்க்கலாம்னாக்கா இது வந்து கிளைக்கோஜெனின், இது வந்து குளுக்கோஸ் செயின். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள பாண்ட் தான் வந்து அல்ஃபா 1,4 கிளைகோசைடிக் பாண்ட். இப்போ இந்த குளுக்கோஸ் செயின் வந்து ஒரு பெரிய செயினாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி இப்படி பாண்டாகி வரும். ஸோ எங்கே சேரும் அப்படின்னாக்கா அப்படி பாண்டாகி வருது எப்படின்னாக்கா இந்த இது மாதிரி இந்த 6 கார்பனோட சேரும். ஸோ அப்போ பார்த்தோம்னாக்கா அல்ஃபா 1,6 கிளைகோசைடிக் பாண்ட். இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னாக்கா இது ஒரு குளுக்கோஸ் செயின், இது ஒரு குளுக்கோஸ் செயின், இது வந்து இது ஒரு குளுக்கோஸ் மாலிக்குள், இது ஒரு குளுக்கோஸ் மாலிக்குள், இது ஒரு குளுக்கோஸ் மாலிக்குள். இந்த ரெண்டு குளுக்கோஸ் மாலிக்குள் இருக்க பாண்டு தான் வந்து அல்ஃபா 1,4 சொல்லியிருப்போம். இப்போ இந்த பாண்டோட இது வந்து 6th கார்பன், 6th கார்பனோட இருக்கா, இது வந்து 1st கார்பன், 2nd கார்பன், 3rd கார்பன், 4th, 5th. ஸோ 1st, 2nd, 3rd, 4th, 5th, 6th, இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்கும், இங்கே 6th. ஸோ அது மாதிரி ஒரு செயின் மாதிரிக்கு போகும். அந்த செயினில் இந்த 6th கார்பனோட, இந்த 6th கார்பனோட சேர்ந்து திரும்ப சேரும். ஸோ இந்த 6th கார்பனும் 1st கார்பன் இருக்குல்ல, இந்த பாண்டுக்கு பேர்னாக்கா அல்ஃபா 1,6 கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு செயினாக மாறுது. ஸோ இந்த பாண்டுக்கு பேர்னாக்கா அல்ஃபா 1,4 கிளைகோசைடிக் பாண்ட். இது ஏன் நடக்கும் அப்படின்னாக்கா, ஸோ குளுக்கோஸ் வந்து ஒரு பெரிய செயின், ஒரு லாங் செயின் அப்படிங்கிறதுனால அந்த செயினை சின்னதாக ஆக்குறதுக்கு வந்து சில என்சைமை யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுனாக்கா இந்த 6th கார்பனோட சேர்த்து சின்னதாக்குது. ஸோ அந்த செயின் இங்கே இப்படி ஒரு செயின் இருக்குன்னா இது ஒரு லாங் செயினாக இருக்குது அப்படின்னா இந்த செயினை கட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா 6th கார்பனோட சேர்க்குது. இன்னொன்று தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னாக்கா இது ஒரு செயினு,
இது ஒரு செயின், இன்னும் ஒரு லாங் செயினாக இருக்குது. குளுக்கோஸோட இதுவே வந்து ஒரு லாங் செயின். ஸோ டூரிங் த கிளைகோஜெனிசிஸ், இந்த கிளைகோஜெனிசிஸ் ப்ராசஸ் அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இந்த லாங் செயின் அப்படியே வெட்டி என்ன பண்ணுதுனாக்கா, இந்த சிக்ஸ்த்து கார்பனோட சேகரிச்சு, அதுதான் அந்த பாண்டு பேருனாக்கா அல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அல்ஃபா 1,6 கிளைகோசிடிக் பாண்ட்னு சொல்கிறோம். இந்த பாண்டை வந்து அல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாண்டை எப்படி பிரேக் பண்ணுது அப்படின்னாக்கா, கிளைகோஜான் 1-பாஸ்பர் லேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி இந்த அல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. அப்படி பிரேக் ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா, குளுக்கோஸ் தனியாக வந்து பாஸ்பர் லேஸ் அல்ஃபா 1,4 சாரி கிளைகோஜான் 1-பாஸ்பர் லேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணதுனால இந்த ஃபஸ்ட்டு கார்பனோட பாஸ்பேட் எடுத்து சேருது. ஸோ அப்படி பார்த்தோம்னா குளுக்கோஸ் 1-பாஸ்பேட்டாக மாறுது. இந்த குளுக்கோஸ் 1-பாஸ்பேட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, குளுக்கோஸ் 1,6 சாரி குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டாக மாதிரி குளுக்கோஸை ஃபைனலாக கன்வெர்ட் ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த அல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் வந்து பிரேக் ஆகிடுன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த செயினில் வந்து பிரேக் ஆகிட்டே வருது. இது வந்து ஒன்று தான் அந்த செயினை, செயினை வந்து பிரேக் பண்ணுது. அப்படி பிரேக் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, எது வரைக்கும் பிரேக் பண்ணும், அதாவது இந்த அல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் வந்து எது வரைக்கும் ஒரு செர்டைன் பாயிண்டில் வந்து நின்றும் பிரேக் பண்ணுறது நிப்பாட்டிடும். அது எப்போ அப்படின்னாக்கா, இந்த அல்ஃபா 1,6 கிளைகோசிடிக் பாண்ட் இருக்குல்ல, இந்த அல்ஃபா 1,6 கிளைகோசிடிக் பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்டுக்கு 4 குளுக்கோஸ் மலைக்குள் தள்ளி, 1, 2, 3, 4 4 குளுக்கோஸ் மலைக்குள் தள்ளி வரைக்கும் இந்த அல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் வந்து பிரேக் பண்ணிகிட்டே வரும். ஸோ இது வரைக்கும் அப்படியே நிற்கும். ஸோ ஒரு 4 மலைக்கு அட்லீஸ்ட் அது குறைஞ்சது வந்து ஒரு 5 மலைக்குள் அது பிரேக் பண்ணிடும். எதுனாக்கா கிளைகோஜான் 1-பாஸ்பர்லேஸ் அப்படிங்கிற என்சைம், அது என்ன பண்ணுதுன்னா அந்த என்சைம் வந்து அல்ஃபா 1,4 கிளைகோசிடேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிகிட்டே வருது. அது எது வரைக்கும் பிரேக் பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த 1,6 கிளைகோசிடிக் பாண்டுக்கு ஒரு 4 குளுக்கோஸ் மாலிக்குள் முன்னாடி வரைக்கும் பிரேக் பண்ணும். செர்டன் பாயிண்டில் நின்றும் அது எங்கன்னாக்கா, அல்ஃபா 1,6 கிளைகோசிடிக் பாண்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 4 குளுக்கோஸ் மாலிக்குள் வரைக்கும் பிரேக் பண்ணுற நிப்பாடியும். இதை பிரேக் பண்ணி உடச்சி குளுக்கோஸ் 1-பாஸ்பேட்டாக வெளில வந்துடும். இப்போ இந்த பாண்ட் இருக்குல்ல, அல்ஃபா 1,6 கிளைகோசிடிக் பாண்ட் இருக்குல்ல, அது எது பிரேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அல்ஃபா 1,6 கிளைகோசிடேஸ் அப்படிங்கிற பாண்டு வந்து இது பிரேக் பண்ணுது. இன்னொன்று என்ன பண்ணுதுனாக்கா, அல்ஃபா 1,4 கிளைகோசிடேஸ் வந்து இதை பிரேக் பண்ணுது. இப்போ அல்ஃபா 1,4 கிளைகோசிடேஸ் என்ன பண்ணாக்கா, இதை பிரேக் பண்ணுது. அல்ஃபா 1,6 கிளைகோசிடேஸ் பிரேக் பண்ணுது. அல்ஃபா 1,4 கிளைகோசிடேஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் இதுதான், அது இதான் இந்த இதையும் இந்த ஃபஸ்ட்டு கார்பனும் இதே ஃபோர்த்து கார்பனுக்குள்ள பாண்டை பிரேக் பண்ணதில் அந்த பிரேக் பண்ணுறக்கூடிய என்சைம் தான் அல்ஃபா 1,4 கிளைகோசிடேஸ். அது எதில் இருக்குன்னாக்கா, கிளைகோஜான் 1-பாஸ்பர்லேஸ் அப்படிங்கிற என்சைம் கூட இருக்கும். இப்போ இதை பிரேக் பண்ணியாச்சு, இதையும் பிரேக் பண்ணியாச்சு, இதையும் பிரேக் பண்ணியாச்சு. இப்போ குளுக்கோஸ் 3 குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி இது என்ன பண்ணுதுன்னா, இந்த 3 மாலிக்குள் 3 இல்லை அப்படியே ஒரு செயினாக பெருசாக ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த மாலிகுல் எல்லாத்தையும் என்ன பண்ணுதுனாக்கா, அப்படியே இங்கே சேர்க்குது. அதான் 3 குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ 3 குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். இது என்ன பண்ணுதுனாக்கா, அப்படியே வந்து இங்கே சேர்க்குது. 3 குளுக்கோஸ் இருக்குல்ல, இங்கே இருக்கிற 3 குளுக்கோஸ் அப்படியே வந்து சேர்க்குது. அதான் 3 குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இந்த குளுக்கோஸ் ஃப்ரீயாக இருக்குல்ல, அது என்ன பண்ணணும்னாக்கா, குளுக்கோஸ் மலைகள் வந்து பிளட்டில் கலந்து குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மொத்தம் 3 என்சைம் வேலை செய்யுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 1 அல்ஃபா 1,6 கிளைகோசிடேஸ், அந்த அல்ஃபா 1,6 கிளைகோசிடேஸ் என்ன பண்ணுதுனாக்கா, இந்த ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் 6th கார்பனுக்குள்ள பாண்டை பிரேக் பண்ணுது. இன்னொன்று அல்ஃபா 1,4 கிளைகோசிடேஸ், அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் 4th கார்பனுக்குள்ள பாண்டை பிரேக் பண்ணுது. இங்கே பேலன்ஸ் இருக்கிற 3 குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபர், 3 குளுக்கோஸ் இருக்குல்ல, அதை வந்து 3 குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி இங்கே சேர்க்குது. அப்போ ஒரு பெரிய லாங் செயினாக ஃபார்ம் ஆகுது. பேலன்ஸ் இருக்கிற இந்த குளுக்கோஸ் மாலிக்குள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளட்டில் கலந்து குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. 1. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது ஒரு லாங் செயினாக இருக்குல்ல, லாங் செயினாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிளைகோஜன் 1-பாஸ்பேட்லேஸ் என்ன பண்ணோம்னாக்க, பிரேக் பண்ணி குளுக்கோஸ் 1-பாஸ்பேட்டாக மாற்றும். அப்படி மாற்றின குளுக்கோஸ் 1-பாஸ்பேட் இருக்குல்ல, இதுதான் அந்த குளுக்கோஸ் 1-பாஸ்பேட். அது என்ன பண்ணுனாக்கா, பாஸ்போ குளுக்கோ மியூட்டேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டாக மாற்றுது. இந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் லிவரில் இருந்துச்சு இல்லை கிட்னியில் இருக்குது அப்படின்னா, இதை எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி போனாக்கா, லிவர்லையும் மசில்லையும் மோஸ்ட்லி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம்.
இப்போ வந்து இது லிவரில் நடக்குது அப்படின்னா, நம்ம லிவரில் வந்து பார்த்தோம்னாக்கா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலஸ் சிந்தசிஸ் ஆகும். அதை வச்சு என்ன பண்ணோம்னாக்கா குளுக்கோஸாக மாற்றி நம்ம பிளட்டில் வந்து குளுக்கோஸாக கொண்டு வரும். ஆனால் நம்ம மசிலில் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைமே கிடையாது. அது எப்படி இருக்குன்னாக்கா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படிங்கிற ஃபார்ம்லேயே நம்ம மசிலில் சுற்றிட்டு இருக்கும். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படிங்கிற ஃபார்ம்லேயே சுற்றிட்டு இருக்கும். இது எப்படி குளுக்கோஸாக மாறும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கோரி சைக்கிள் அப்புறம் குளுக்கோஸ் அலனைன் சைக்கிளாக மாறும். ஆக்சுவலாக கோரி சைக்கிள்னா என்ன, குளுக்கோஸ் அலனைன் சைக்கிள்னா என்ன, கோரி சைக்கிள் குளுக்கோஸ் அலனைன் சைக்கிள்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மசில் இருக்குல்ல, நம்ம மசிலில் வந்து இந்த குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறி இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அந்த பார்த்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் இருக்குல்ல, அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் என்ன பண்ணோம்னாக்கா பைருவேட்டாக மாறும். இந்த பைருவேட் வந்து அலைன் ஆனாவோ இல்லை லாக்டேட்டோ மாறி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா பிளட் ஸ்ட்ரீமில் பிளட்டில் கலந்து நேராக லிவருக்கு போய் அந்த லிவரில் திரும்ப பைருவேட்டாக மாறி அந்த பைருவேட்லேருந்து குளுக்கோஸாக மாறி குளுக்கோஸ் வந்து திரும்ப பிளட்டுக்கு வருது. ஸோ அந்த சைக்கிள் பேர் தான் கோரி சைக்கிள் அண்ட் குளுக்கோஸ் அலனைன் சைக்கிள். ஸோ அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து பைருவேட்டாக மாறி இந்த பைருவேட் அலனைனாக மாறுச்சு அப்படின்னா இந்த அலனைன் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் போய் லிவருக்கு போய் அந்த குளுக்கோஸாக மாறி வருதுல அந்த ப்ராசஸ்க்கு பேர்னாக்கா குளுக்கோஸ் அலனைன் சைக்கிள். அதே அது இந்த பைருவேட் வந்து லாக்டேட்டாக மாறி இந்த லாக்டேட் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து அந்த பிளட் ஸ்ட்ரீம் வந்து குளுக்கோஸ் லிவருக்கு போய் லிவர் வந்து குளுக்கோஸாக மாறுற ப்ராசஸுக்கு பேர்னாக்கா லாக்டேட் சைக்கிள் இல்லை கோரி சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம், கோரி சைக்கிள். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து மாறுது. ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர்னாக்கா கிளைகோஜெனோலிசிஸ். தேங்க்யூ.